இந்த உள்ளம் உயிர் வாழ்தல் என்ற பகுதியில் மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு நாம் இப்பொழுது இப்படி நினைத்து விடக்கூடாது. நாம் சில விஷயங்களுக்கு அழுகின்றவர்களாக இருப்போம், சில உபதேசங்களை உள்ளத்தில் ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் எங்களது உள்ளம் முழுமையாக உயிரோடு இருக்கிறேன் நினைத்து விடக்கூடாது. நாம் எத்தனையோ விஷயங்களுக்கு அழாமல் இருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களுக்கு அழாமல் இருக்கிறோம். அப்படி என்றால் எங்கள் உள்ளத்தின் ஒரு பகுதி இறந்துதான் இருக்கிறது அர்த்தம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், மூமின்கள் மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். மூமின்கள் என்றால் யார் என்றால், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும், வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும். நினைத்து பாருங்கள், இந்த நிலை எங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? இல்லை, குறைவு. அப்படி என்றால் நாம் உள்ளம் உயிரோடு இருக்கின்றவர்களுடைய பட்டியலில் முதல் தரத்தில் கிடையாது. நாங்கள் என்னதான் நிகழ்வுடைய உள்ளத்தோடு இருந்தாலும் முதல் தரத்திலே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹுமும், இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய உணர்வுகளும், இஸ்லாமிய சமுதாயத்துடைய மூளைகளில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் பற்றிய கவலைகளும் யாருக்கு ஏற்படும்? சொல்லுகின்ற பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஏற்படக்கூடிய உள்ளம் நம்மிடத்திலே என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா கண்ணீர் வடிக்கக்கூடிய, அவர்கள் கண்ணீர் வடித்தல் சில சந்தர்ப்பங்களை நினைத்து பாருங்கள். நமது கண்ணீரையும் அவர்களுடைய கண்ணீரை நினைத்து பாருங்கள். உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பின்னால அவர்களை நபி அவர்கள் எப்படி சந்திக்க போவாங்களோ, ஏன்னா அவங்களோட வளர்ப்பு தாயாக இருந்தாங்க, அது மாதிரி சந்திக்க போறாங்க. சந்திக்க போன நேரத்தில் அபூபக்கரையும் உமரையும் கண்ட உடனே ரதியல்லாஹு அன்ஹுமா கண்ட நேரத்தில் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். ஒரு பெண்மணி கண்ணீர் வடித்து அழுதார்கள். அழுத நேரத்தில் அபூபக்கரும் உமரும் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லதைத்தானே வைத்திருப்பான். உமா இந்த அல்லாஹி ஹைருன் லி நபீஹி, அவனுடைய தூதருக்கு அல்லாஹ் நல்லதைத்தான் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். ரசூலுல்லாஹி மரணிச்ச நினைச்சு நீங்க ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னான், நான் அதை நினைத்து அழவில்லை. அதான் அங்கே ஃபிக், அவங்களுடைய அறிவு. நான் அதை நினைத்து என்ன அழவில்லை, எனக்கு தெரியும் அல்லாஹ்விடத்திலே தன் தூதருக்கு அல்லாஹ் நல்லதைத்தான் வைத்திருப்பான் என்று தெரியும். நான் எதற்காக அழுகிறேன் தெரியுமா? நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் எமக்கும் அல்லாஹுக்கும் எமக்கும் இடையில் ஒரு வகையுடைய நேரடி தொடர்பு இருந்தது, இறைவன் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது கதின் கத அல்வஹி, அந்த தொடர்பு இப்பொழுது இல்லை. அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் அப்படி என்று சொல்லி உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கோணத்தில் நினைத்து அழுவதற்குரிய உள்ள எப்ப வரும்? கோணங்கள் இருக்கின்றனவே உலகத்தில், ஈமானுக்குரிய பகுதியில் உள்ள இந்த கோணங்களை நினைத்து அழக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு எங்களோட உள்ளம் உயிரோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எல்லா பகுதிகளையும் டச் பண்ணும். எந்த அளவுக்கு காய்ந்து இருக்கிறது அந்த அளவுக்கு தேவையான பகுதிகளோட மட்டும் என்ன செய்யும், அது போய்கொண்டிருக்கும். அதை நினைத்து அழுதார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உஸ்மான் நம்மளா கபரு ஜனாசாக்களை கண்டால் அழத்தான் செய்கிறோம். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரில் இருந்து கொண்டு அடிக்கடி அழுவார்கள். கபரை ஜனாசாவை காணுகிற நேரத்தில் கபிரஸ்தானத்திலே நிறைய அழுவார்கள். அப்ப அவருடைய வேலைக்காரர் கேட்கிறார், ஏன் நீங்கள் கபரை கண்டால் என்ன செய்கிறீர்கள், அழுகிறீர்கள், எதற்காக அழுகிறீர்கள்? கபரு வேதனை நினைத்து நாம் அழுதிருப்போம், மரணத்தை நினைத்து அழுதிருப்போம், அல்லாஹ் வறுமையில் இதற்கு பின்னால விசாரிப்பான் நினைத்து அழுதிருப்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் அழுகிறார் என்று சொன்னால் அவர் உள்ள என்ன செய்து எல்லா பகுதிக்கும் விருந்து கொடுக்கிறது என்பது அர்த்தம், யோசிக்கிறார் என்பது அர்த்தம். அது அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறானே உள்ளத்துடைய அந்த விருந்த தன்மையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் எப்படி சொல்றான், அலம் நஸ்ரஹ் லக சத்ரக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் பேசுறா, அஃபமன் ஷரஹ சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு எவரது உள்ளத்தை அல்லாஹ் ஷரஹ் பண்ணி விட்டானோ, இந்த ஷரஹ் என்ற அந்த சொல்ல இருக்கிறதே உள்ளம் விருந்து போகக்கூடிய நிலையை என்ன செய்கிறது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கேட்ட நேரத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் கபர், கபர் இருக்கிறதே அவ்வளு மனாசிலில் ஆகிறா, ஒரு மனிதன் மறுமையை நோக்கி பிரயாணம் செய்கின்ற அந்த பாதைகளில் முதல் கட்டம், அதை ஃபர்ஸ்ட் அவன் காலெடுத்து வச்சுக்கிறான். அதில் தான் அது சீரடைந்து விட்டால், அந்த முதல் கட்டம் அவனுக்கு சீரடைந்து விட்டால் அந்த பிரயாணம் சிறந்த பிரயாணமாக அமைந்துவிடும். அது சீரடையவில்லை என்றால் அந்த பிரயாணமே சீரற்றதாகிவிடும். அதனால் அதை கண்டவுடனே எனக்கு என்ன செய்து அழுகை வருகிறது என்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எப்படி சிந்திக்கிறார்கள் என்று பாருங்கள். மூத்தா யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தளபதியை வைக்கிறார்கள், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அதே போன்று அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, அதே போல ஸைத் இப்னு ஹாரிதா, மூன்று படை தளபதிகள். அந்த நேரத்தில் அதாவது அப்துல்லாஹி இப்னு ரவாஹா கடைசி படை தளபதி, மூன்று பேர்ல கடைசி, வீரத்துக்காக போட்டி போடக்கூடிய அவர்களுக்கு மூன்றில் கடைசி என்பதும் ஒரு மன வருத்தமாகத்தான் என்ன செய்யணும்.
இருக்கணும். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹா அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களும் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்துக்காக வழி அனுப்புகிற நேரத்தில் அழுதார்கள். அழுத நேரத்திலே மக்கள் கேட்டார்கள், ஏன் நீங்க அழுறீங்க, ஜிஹாதுக்கு போறீங்க, ஷஹாதத்து கிடைக்க போது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நான் அதை நினைத்து அழவில்லை, நான் ஜிஹாதுக்கு போறேன் அதை நினைத்து என்ன செய்யல, நான் அழவில்லை, உயிர் பிரிய போகிற இதை நினைத்து அழவில்லை, நான் அழுவல்லாம் எதற்கு தெரியுமா, நான் மரணித்த பின்னாலும் ஜிஹாதில் கொல்லப்பட்ட பின்னாலும் மறுமை நாளில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறானே, வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா வகான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்துயா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்தே தீர வேண்டும், உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்தே தீர வேண்டும், அது இறைவன் தன் மீது எழுதிய ஒரு விதி என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறானே, அதை நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. பின்னர் இரேச்சத்தோடு வாழ்ந்தவர்களை நாம் அந்த நரகத்தில் வீழாமல் காப்பாற்றுவோம். எவர்களெல்லாம் அநியாயக்காரர்களாகவும் மோசமானவர்களாகவும் இருந்தார்களோ கடக்கின்ற பொழுது அவர்களை நரகத்தில் நாம் வீழச் செய்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். நானும் அதை கடந்து போக வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு இந்த கண் கலங்குகிறது என அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஜிஹாதுடைய பிரயாண நேரத்தில் எப்படி அவர்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றின நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர், ரிக்கத்துல் கல் உள்ளத்துடைய நெகிழ்வுத்தன்மை, உள்ளத்துடைய இது போன்ற இந்த மனோநிலை இருக்கிறது எப்பொழுது ஏற்படும், இதனால் தான் ஏற்படும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில கற்களை எடுத்தார்கள், கற்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அப்படியே கீழே அடிச்சாங்க. அடிச்சுட்டு சொன்னாங்க, யௌமுல் ஹமீஸ் வமா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை என்று, என்ன வியாழக்கிழமை என்றா என்ன தெரியுமா அப்படி என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்றைய தினம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஜமாஅத்து தொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஜமாஅத்து தொழுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த சூரா இன்னும் எனது காதிலே என்ன செய்கிறது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நினைத்து அழுதார்கள். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, இவைகளெல்லாம் ஒரு ஈமானிய உள்ளத்தின் விளைவாகத்தான் ஏற்படும். இல்லை என்றால் கண்ணீருக்கு இஸ்லாம் பெரிய கூலி கொடுத்திருக்காது. வெறும் கண்ணீருக்கு ஒரு பெரிய கூலி கொடுக்கிறது என்றால் எங்கிருந்து வருது, உள்ளம் இயல்பாக உருகக்கூடிய நிலையில் இருந்தா தான் என்ன செய்யும் வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதர் தக்கரல்லாஹ ஹாலியன் தனித்து நின்று தனியே இருந்து